ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் முளை கட்டி வச்சுருக்கிற பயிரை வச்சு ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டான, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல பருப்பை நல்லா வேக விட போகிறோம். அதுக்கு நான் முளை கட்டி வச்சுருக்கிற பயிரை தேவையான அளவு எடுத்து அதை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இதை வேக விட போகிறோம். 3 அல்லது 4 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. குழம்புக்கு அரைக்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனே 2 டீஸ்பூன் நிலக்கடலை தோலோடையே சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா. இது 3 வதக்கிக்கலாம். அது கூடவே கா மூடி அளவுக்கு தேங்காவை நான் துரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட உடனே ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்செடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்க போகிறோம். கடாய் சூடான உடனே 2 டீஸ்பூன் ஆயில் விட்டேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு பழுத்த தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பை எல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடணும். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்திமல்லி தழையை லைட்டாக தூவணும். அவ்வளோதாங்க, குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.